என்ன பார்க்க போறோம்னா ஒரு மூணு வகையான இடியாப்பம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். இப்போ வாங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு ராகி மாவு, அப்புறம் உப்பு, தண்ணி, எண்ணெய். இது தாங்க இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ். பச்சரிசி மாவு வச்சு ஒரு இடியாப்பம், ராகி மாவு வச்சு ஒரு இடியாப்பம், கோதுமை மாவு வச்சு ஒரு இடியாப்பம், வகையான இடியாப்பம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் சரிங்களா. பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. கொதிக்க கொதிக்க நல்லா சூடாகட்டும். அவ்வளோ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு மாவு எப்படி பிசையிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு உப்பு தேவையான அளவு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை உருட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி உருட்டியாச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இதை எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி ராகி மாவையும் கோதுமை மாவையும் நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வச்சிடலாம். இடியாப்ப குழல்ல போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது பிழிஞ்சாச்சு. இதை நம்ம வந்து வச்சு எடுத்துடலாம், வேக வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டுடலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. நல்லா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நீ கேப்ப மாவையும் கோதுமை மாவையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீ தேங்காய் பூ சக்கரை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதை விட இதுக்கு வந்து வடகறி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து வடகறி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். அண்டர் தட் தட் ஆ பை பை.